இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சிலை திருட்டு என்பது வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. சிலை திருட்டு நடவடிக்கைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நீங்கள் இப்போது கூறியது போல் 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகள் கடத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை நீங்களே கூறினீர்கள். இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி விலைமதிப்புடைய அந்த சிலைகளுக்கு QR கோடு பொருத்தப்பட்டு காணாமல் போனால் அந்த சிலைகள் எங்கிருக்கின்றதோ அதை நம்முடைய காவல்துறை தலைவர் அலுவலகத்திலிருந்தே அந்த சிலையினுடைய வரைபடத்தை கண்டுபிடித்து மீட்கின்ற ஒரு பணியை, ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அது முழுமையடைகின்ற பொழுது சிலை திருட்டு என்பது எங்காவது நடைபெற்றால் கூட உடனடியாக கண்டுபிடித்து அவர்களை மீட்கின்ற அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்தோடு இந்த பணிகள் சற்றேறக்குறைய ஒரு 6 மாத காலங்களில் நிறைவுற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல சிலைகள் மீட்கப்பட்டாலும் அந்த சிலைகள் அனைத்துமே அருங்காட்சியகத்தில் தான் வைக்கிறோம் அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. எந்த கோயில் இருந்து திருட்டு போச்சோ அந்த கோயில மறுபடியும் அதை மீட்டு பொதுமக்களுடைய தரிசனத்துக்கு வைக்கணும், பக்தர்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது எப்ப நம்ம நடைமுறைப்படுத்தணும்? மீட்கப்பட்ட சிலைகளுக்கு உண்டான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்று அந்த ஆவணங்களுடைய சரிபார்ப்பில் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் கூறியது போல் அந்தந்த திருக்கோயிலில் அந்த சிலைகளை வைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கூட்டம் ஏற்கனவே ஒரு கூட்டம் நடந்துச்சு. மறுபடியும் இந்த மாத இறுதிக்குள்ளாக மற்றும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். இந்த முறை 35 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கேற்றார் போல் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்கனவே கடந்த முறை என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தோமோ அதிலிருந்து கூடுதலாக 20% ஏற்பாடுகளை, கூடுதலான கட்டமைப்புகளை உருவாக்க மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திலே கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த பணிகள் குறித்து தொடர்ந்து இந்த மாத 20ஆம் தேதிக்குள் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். தாமரை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூண்டோடு ஏற கட்டிட்டோமே, அதுக்கப்புறம் நாங்க ஏன் டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் இப்ப அவங்களுக்கு எங்களை பார்த்தா டென்ஷன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டோம். 4 கால் பாய்ச்சலில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த இந்த இயக்கம் தற்போது 8 கால் பாய்ச்சலில் பாய தயாராகி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒருபுறம், நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மறுபுறம், மாவட்டத்துடைய அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்கள் குறைகளையும் மக்களுடைய தேவைகளையும் நேரடியாக சென்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் 200 என்றார். நிச்சயம் 200 அல்ல, 234 என்ற இலக்கை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே டென்ஷன் என்பது எங்களுக்கு அல்ல, எங்களை எதிர்த்து களத்திலே நிற்பவர்களுக்கு தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சொல்ல இதுவரை கரெக்டா சொல்லிக்கணும், அந்த லாஸ்ட் தான் கரெக்டா சொல்ல. வழிகாட்டுதல் குழு அமைக்கணும், நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்று செயல்பட இந்த அரசு தயாராக இருக்கின்றது. நீதிக்கு தலைவணங்கின்ற ஆட்சிதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி. திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்து சமயத்துறை சட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் அங்கிருந்து புகார்கள் வரப்பெற்றால் அதன் மீது விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையாக அதிகாரம் இருக்கின்றது. அந்த வகையில் கனகசபை ஏறுகின்ற மக்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை அதில் தலையிட்டு ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டியிருந்தது. அந்த அரசாணையை எதிர்த்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் சென்றபோது கூட நீதிமன்றம் கனகசபையின் மீது ஏறுவதை தடை செய்யக்கூடாது என்றே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு கூட கனகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீதிமன்றம் கூறியதை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை தீட்சிதலோடு போராட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பக்தர்களின் நலன் காக்கின்ற அரசு, பக்தர்களும் நம்முடைய பிரஜைகள்தான், இந்நாட்டு மன்னர்கள்தான். அவர்களுக்கு அவமரியாதையும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றாத சூழ்நிலையில் நிச்சயம் அரசு தலையிடும்.
அதை நீதிமன்றமும் வரவேற்கும். திருக்கோயில் என்பது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காகத்தான். ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட தீட்சிதர் மாத்திரம் தரிசனம் செய்வதற்காக அல்ல. ஆகவே பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்குமானால், பொதுமக்களுடைய தரிசனத்தில் இடர்பாடுகள் குறைபாடுகள் வருமானால், நிச்சயம் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். நீதிமன்றம் காட்டுகின்ற வழியை நோக்கி செல்லுவோம். நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்குகள் நடைபெற்று வருவதால் அதிகமாக அது குறித்து விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. நிச்சயம் சட்ட போராட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசு வெல்லும். செய்தி அந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் இப்பொழுது கேள்வி கேட்கின்ற நண்பர்கள் தான். அவைகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கின்றேன். பக்தர்கள் எதிர்பார்க்கப்படி சிதம்பரம் நடராஜர் கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாடு கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? நடைமுறை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லா திருக்கோயிலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. எங்கெல்லாம் குடமுழுக்கு தமிழிலே வேண்டும் என்று கோரிக்கை இல்லாத இடங்கள் கூட தமிழில் குடமுழுக்குக்கென்று அந்த குடமுழுக்கு நடைபெறுகின்ற நேரத்தில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அன்னை தமிழ் அர்ச்சனை, அன்னை தமிழ் குடமுழுக்கு என்பது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதற்கு பல உதாரணங்கள் நடைபெற்று வருகின்றன.